இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த மாதம் புதுவரவு, அதாவது டிசம்பர் மாதம் புதுவரவு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். டிசம்பர் 2022 சரிங்களா. இதில் இருந்து பாருங்கள், இது நல்லா டார்க் ஆரஞ்ச் கலர் அடுக்கு செம்பருத்தி எப்படி பூத்துருக்கு பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. நிறைய பட்ஸ் இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான் டார்க் ஆரஞ்ச் கலர் செம்பருத்தி தான். இப்போ பாருங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ பட்ஸ் இருக்குது. ஆரஞ்சு கலர் இருக்குது, அப்புறம் எல்லோ கலர் இருக்குது, பிங்க் கலர் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுக்கில் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், எல்லாமே அடுக்கு தான். இந்த தடவை நம்மக்கிட்ட ஸ்டாக் எடுத்துருக்குறோம், இதுவுமே அடுக்கு தான். எல்லோ கலரில் அடுக்கு செம்பருத்தி, அதாவது ரெண்டு லேயர் அடுக்கு. இது இதெல்லாம் வந்து மூணு லேயர் இருக்கும், இதில் வந்து ரெண்டு லேயர் இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் எங்கே ஒரு லேயர் வருதா, சுருண்டு சுருண்டு இருக்கா ஃப்ரண்ட்டில், இதில் வந்து சுருண்டு சுருண்டு இருக்காது. ரெண்டு லேயர் கீழே வர ரெண்டு லேயர் மட்டும் வரும், மேலே இருக்கிற அந்த இன்னொரு அடுக்கு வந்து வராது. இது வந்து லைட்டாக ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி, இது நேற்று பூத்துருந்தது சரிங்களா. இது வந்து டார்க் ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி. இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி. இந்த லேயரில் இருக்கிறது எல்லாமே ஆரஞ்சு கலர், டார்க் ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தியும், அதுக்கப்புறம் எல்லோ கலர் அடுக்கு செம்பருத்தியும் வந்து இந்த இடத்துல ஸ்டாக் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம அடுத்த பிளான்ஸ் எல்லாம் கூட பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மணி ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. இது ஒரு ஓர்னமெண்டல் பிளான்ட்டு, இதை நம்ம தலை பின்னுற மாதிரி பின்னி செம்மையாக சூப்பராக வளர்க்கலாம். இதை வந்து ஒரு லுக்கபிள் வைஸாக பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். அப்படி ஒரு பிளான்ட்டு தான் இது. இப்போ நான் சவத்தில் மாட்டியிருக்கேன்ல, அது வந்து எபிசியா. எபிசியாவில் வந்து இது வந்து க்ரீன் லீஃபில் ரெட் கலர். இது வந்து சவத்தை ஸ்கிரிப்பாக பிடிச்சி போகும். நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோட எண்டிங்கில் சவத்தை எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து காமிக்கிறேன். இது ஜஸ்ட் நான் ஒரு சின்ன கோனில் கொஞ்சோண்டு மண்ணு போட்டு தான் வளர்த்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக கேர் பண்ணி வளர்க்கலாம். அப்படி ஒரு பிளான்ட் தான் இது சரிங்களா. நீங்களும் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த எபிசி அந்த மாதிரி பிளான்ட்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வளர்க்குறதுக்கு வளர்த்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். சோத்தில் நம்ம வந்து ஒட்ட விட்டு ரொம்பவே சூப்பராக வளர்க்கலாம். பார்த்துட்ருக்கிறது ஆப்பிள் செடி. ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த 9 மாதத்துலேயே வந்து காய் வந்துடும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆப்பிள் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது எல்லாமே கிராஃப்டடு தான், சீக்கிரமே உங்களுக்கு காய் வந்துடும். 9 மாதத்தில் அந்த மாதிரி காய் வந்துடும். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன பிளான்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு. வீட்டுக்கு முன்னாடி வளர்த்து எடுக்கிறதுக்கெலாம் செம்ம பிளான்ட்டுங்க. இதெல்லாம் பஞ்சஸ் பஞ்சஸாக எல்லா சீசன்லேயும் பூத்து குலுங்கும். பட் ஃபஸ்ட்டு பூக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமாவது ஆகும் சரிங்களா. 1 வருஷம் நல்லா நம்ம பாட்டில் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு வளர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக அற்புதமாக செம்மையாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா இந்த பெட்ரியா அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இதோட இலைகள் தொட்டு பார்க்குறதுக்கு நல்லா சொர சொரன் இருக்கும். இதில் வந்து வயலட் கலரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், இந்த ரெண்டு கலரில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் ரெண்டு கலருமே வந்து பஞ்சஸாக தான் பூக்கும். இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் சைடில், இப்படி தான் பெட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து இது பண்ணும் சரிங்களா. நம்ம வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி. இந்த 5 ஸ்டேட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் அனுப்பி வைப்போம். ப்ரொஃபஷ்னல் கொரியரில் அனுப்பி வைப்போம் சரிங்களா. வாங்க நீ அடுத்த பிளான்ஸை வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு சப்போட்டா வெரைட்டி, அதாவது உருண்டை சைஸு சப்போட்டா தான். ஆனால் ஒரு சப்போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். 5 சப்போட்டா பழம் சேர்ந்ததே 1 கிலோ நின்றும், அந்தளவுக்கு பெரிய சைஸு சப்போட்டா சரிங்களா. இந்த சப்போட்டா வெரைட்டி இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தளத்தலன்னு பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது கிராஃப்டடு தான், இதுவுமே உங்களுக்கு அடுத்த 9 மாதத்தில் நமக்கு வந்து காய் எடுக்க பூ பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃப்ரூட்ஸ் வெரைட்டி எல்லாமே 9 மாதம் 10 மாதத்தில் நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்லா வந்து பெரிய பிளான்ட்டு சரிங்களா. கிராஃப்டட் பை பண்ணி ஓரளவுக்கு லெவலான பிளான்ட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 9 மாதத்தில் காய் எடுக்க ஆரம்பிச்சிரும். பட் வந்து நம்ம அந்த 9வது மாதத்தில் வர்ற பூவை பிடுங்கி விட்டுறணும். அதுக்கடுத்த வருஷம் வர்ற பூவையும் பறிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் 3வது வருஷம் வர்ற அந்த பூவை வந்து நீங்கள் வந்து ஈல்டிங்க்கு வந்து விடலாம். இல்லை ஃபஸ்ட்டு வருஷமே எனக்கு இது எப்படி காய்க்குதுன்னெலாம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு இடத்துல நல்லா சூப்பராக வர்ற பூவை மட்டும் நல்லா விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து பறிச்சு விட்டுருங்க. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்காக ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு 3 வருஷம் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வந்து என்ன எடுக்கும் அப்படின்னா காய் நல்லா நிறைய பிஞ்சுகள் கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய ஒரு சப்போட்டா வெரைட்டி இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளான்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிசம்பர் பிளான்ட். இப்போதைக்கு ஒரு 4 பிளான்ட் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து இருக்குது. இந்த பிளான்ட் வேணுங்கிறவங்க, இது 4 தான் இருக்கு, வேற ஸ்டாக் இல்லை, வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர் டிசம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலைகள் வந்து நார்மல் டிசம்பர் பூவை நம்ம நிறைய பேர் வச்சிருப்போம், ஒயிட்டு ப்ளூ இதெல்லாம் வச்சிருப்பீங்க. அதோட இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். இது வந்து டபுள் கலர் அப்படின்னு வந்து சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இன்னும் பூ பூக்காததுனால, பூ பூத்ததுக்கப்புறம் கரெக்ட் கலர் தான் நம்ம பொதுவாகவே எல்லா பிளான்ட்லேயுமே நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். மாற்றி எந்த ஒரு இது காரணத்து கொண்டும் சென்ட் பண்ண மாட்டோம். அதனால் இது பூ பூக்கட்டும்னு விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இது 2 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. இந்த தடவை இது வந்து பூ எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் இது என்ன கலர்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிசம்பர். இதோட இலைகள் நார்மல் இலைகளை காட்டிலும் கொஞ்சம் சின்ன சின்ன இலைகளாக தான் இருக்கும். இதோ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பசுமையாக எப்படி சூப்பராக இருக்குது பிளான்ட்டு, ஹெல்த்தியாக. இந்த பிளான்ட்டு இப்போதைக்கு ரெட் கலர் டிசம்பர் பிளான்ட்டு இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெட்ரோஃபா. ஜெட்ரோஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெட்டு பிங்க் கலந்த ஒரு கலரில் பூ பூக்கும். இதுவுமே நம்ம வந்து பாட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஏன் வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தால் அதுலேயுமே நம்ம வந்து வளர்க்கலாம், எந்த இடத்துலனாலும் இந்த செடியை வந்து வளர்க்கலாம். இப்போதைக்கு ஜெட்ரோஃபா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நான் ஒவ்வொரு பிளான்ட்டையுமே உங்களுக்கு எப்படி பூக்கும் அப்படிங்கிறத சைடில் வந்து காமிச்சிக்கிட்டே தான் வருவேன். ஏன்னா நிறைய பேர் புதுசாக கார்டனிங் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, பிளான்ட்டோட பேர் தெரில, அதோட பூக்கள் வந்து தெரியலை, எனக்கு பூக்கள் வந்து சென்ட் பண்ணுங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. அதனால தான் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் இது இப்படி தான் பூக்கும் அப்படிங்கிறத நான் சைடில் வந்து உங்களுக்கு காமிச்சே வீடியோ போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பன்னீர் ஜாம்பக்காய்ன்னு சொல்லுவோம். பன்னீர் ஜாம்பக்காய், அதாவது பிங்க் கலர் வாட்டர் ஆப்பிள். இது வந்து ஒரு ரேர் வெரைட்டி. இதை சாப்பிடும்போதே நம்ம வந்து பன்னீர் பூ இருக்குது பார்த்தீங்களா, பன்னீர் ரோஸ் பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை சாப்பிட்ற அந்த பன்னீர் ரோஸை சாப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு மாதிரியான ஹெல்த் கிடைக்கும், அந்த ஒரு விதமான ஹெல்த்து கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேபி பிங்க் கலரில் இருக்கும் இதோட பழம், சரிங்களா. ஸோ இந்த வெரைட்டி இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து இருக்குது. இது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் காமிச்சேன்ல, எங்கே உங்களுக்கு காமிச்சேன், அந்த சைடு காமிச்சேன்ல, இது பாருங்கள் செவத்தில் எப்படி ஒட்டிட்டு போகுது, நான் இழுக்கிறேன் வராது, இதை பாருங்கள் செவத்தோடு ஒட்டிக்கிட்டே போதா, ஃபுல்லாக ஒட்டியிருக்குங்க. இது வந்து இந்த இடத்துல என்னது இந்த மாதிரி பாசம் பிடிச்சிருக்கிறதுனால கிடையாது, எல்லா சுவத்துலேயுமே இது இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு தான் போவோம். ஒவ்வொரு இடத்துலையும் பின்னாடி வந்து ஸ்கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு உண்டான வேர் இருக்கும். இதுதான் எபிசியாக சுவர் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி படர விடலாம். எல்லா பக்கமும் படர படர இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து இந்த மாதிரி ரெட் கலர் பூ பூக்கும். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 20-30 கலர் வரைக்கும் பிளான்ட்ஸ் வந்து, அதாவது இலை டிஃபராக இருக்கும், பூ கலர் டிஃபராக இருக்கும், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இதில் நம்மக்கிட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் வந்து கிடைக்கும். நான் அதை வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், இதை பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் சுவத்தில் எப்படி இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இதில் ஒரே ஒரு கோனில் தான் வச்சுருக்கேன், கோனில் கொஞ்சோண்டு மண் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், இந்த இடத்துல ஆணி அடித்து சுவத்தில் மாட்டியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சைடில் சுவத்தில் இந்த மாதிரிலாம் இதை வந்து நீங்கள் இது பண்ணலாம். இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமர் லில்லி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய பிளான்ட்டு. இதுவுமே மேலே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்ல, அந்த மாதிரி தான் வந்து பூ பூக்கும். இந்த பிளான்ட்டும் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. பிங்க் கலர், அதாவது ஒயிட் கலரில் பிங்க் லைன் வந்தது, நல்லா பீச் கலர், அதாவது ஆரஞ்சு கலர்னு சொல்லக்கூடிய ஒரு பூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர். இந்த 3 கலர்ஸும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து இருக்குது. இந்த பிளான்ட் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பொதுவாக நம்ம வந்து வாரத்தில் 3 நாள் வந்து செடிகள் வந்து அனுப்பி வைப்போம். என்னென்ன டேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் அனுப்பி வைப்போம். நீங்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறில் புக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் வர திங்கள் செவ்வாய் புதனில் உங்களுக்கு பிளான்ட்ஸ் வந்து அனுப்பி வச்சுருவோம். உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனிக்குள்ளே உங்களுக்கு பிளான்ட்டு சேஃப்டியாக வந்து ரிசீவ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட வெப்சைட்லேயே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிலே வந்து புக் பண்ணலாம். என்ன ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா அதிலே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் காமிக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து சேட் பண்ணலாம் எனக்கு இந்த டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் மேக்ஸிமம் நம்மளோட வெப்சைட்டில் வந்து புக் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து புக் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறீங்கன்னா எனக்கு நிறைய பேருக்கு சேட் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறதுக்கு சப்போஸ் லேட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பிளான்ட்டு விரும்பி கேட்குறீங்களோ அது சிலப்போ சேல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணாமல் மேக்ஸிமம் வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும். அடுத்த செகண்ட் பார்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.